ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு முத்து 360 தமிழ் சேனல். அன்போட முத்து 360 தமிழ் சேனல் வரவேற்கிறேன் கைஸ். அன்னைக்கு ஒரு நாள் நானும் என் தம்பியை வந்து ராம்நாடு ஒரு வேலை விஷயமா போயிருந்தோம். ஸோ போகிற வழியிலேயே வந்து என் தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் தம்பி சொன்னான், ஏன்னா வந்து நானும் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து பொடிமா சேர்ந்து இங்கே இருக்குண்ணா, நீ சாப்பிட்ருக்கியானா அப்படின்னு கேட்டான். ஆ இல்லையாடா, நம்ம வந்து திருநெல்வேலி தூடி சைடில் தான் சாப்பிட்ருக்கோம், இங்கிட்டலாம் உண்டாடா அப்படின்னு கேட்குமா. ஆமாண்ணா இங்கிட்டலாம் உண்டு. ஸோ ஈஸியாக இல்லை இருக்குது அப்படிங்க இருக்கும்போது சரி பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து எதுவுமே ஆரம்பிக்காமல் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நானும் என் தம்பிட்ட சொன்னேன், நம்ம வந்து போகிறோம், ஸோ போயிட்டு முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு வரும்போது நம்ம சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ போயிட்டு வர்ற கேப்புக்குள்ளே வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ போயிட்டு வர்ற கேப்பில் வந்து ஃபுல் தட்டை ஃபுல்லாமே நிறைச்சிட்டாங்க, எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டது, அதான் அந்த மெயின் விஷயமே. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எல்லாமே மேக்ஸிமம் எல்லோரும் சொல்லுவாங்க எல்லாமே பழசானது பின்னாடி பின்னால் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வந்து தான் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த இது வந்து மேக்ஸிமம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் வந்து இது ரொம்ப ஃபேமஸு. ஸோ இந்த சைடு நான் பார்த்ததே கிடையாது, நானும் யூடியூப்லாம் செக் பண்ணி பார்த்தேன் இவன் சொன்னான். ஸோ அப்படி இருக்கானாடான்னு யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தா அதுக்கு யாருமே வீடியோ போடவே இல்லை. ஸோ நம்ம வீடியோ போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானில் தான் அப்படியே ஃபோன் எடுத்து கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய சைடில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, உங்கள் சைட்லாம் இந்த முட்டை மாசம் வந்து உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வந்து நல்லா சுட சுட எல்லாமே தட்டிகிட்டே இருந்தாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் ப்ரைஸ் என்னென்னா அப்படின்னு கேட்டேன். ஸோ ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ரீசனபிள் ப்ரைஸ் தான், எல்லாமே சமோசா வடை பச்சி மிளகா பச்சி எல்லாமே 6 ரூபா தான் சொன்னாங்க. முட்டை வந்து முழு முட்டை வந்து 12 ரூபாயாம். அப்படியே அது மேலே எல்லாம் அடித்து முடிச்சு தூவிட்டு லைட்டாக மேலே குழம்பு ஊற்றிட்டு அந்த கொண்டக்குள்ள குழம்பு ஊற்றிட்டு நல்லா மேலே பெப்பர் தூவி அப்படி கொத்தமல்லி வச்சு நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஸோ நானும் என் தம்பிகிட்ட அப்படியே கொடுத்து நீ ட்ரை பண்ணுறா நான் அடுத்த பிளேட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்ட கொடுத்தேன். நீ அங்கே உள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவன் மேக்ஸிமம் வந்து வீட்லேயே அவன் அவுச்சு மட்டும் சாப்பிட மாட்டான், பட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னா அங்கே உள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஸோ நானும் சரி ஆனால் எனக்கு ஒரு இதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிளேட் சாப்பிட்டேன். சொன்னாங்க அவன்கிட்ட கேட்டேன், ஏன்னா நீங்கள் இது இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னா 1.5 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க கேட்டால் திருநெல்வேலி சைடு உள்ளாக்கலாம். ஸோ அதான் நான் நினச்சேன். ஸோ திருநெல்வேலி சைடில் உள்ளவங்க நான் மேக்ஸிமம் அவங்க தான் ஃபுட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, மிச்சம் எல்லாமே வந்து இங்கே லோக்கல் உள்ள ஆளை வச்சு போட்டு பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாம் அவங்களோட வடையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போகிறனால இதாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன்னா இது எல்லாம் ஈவினிங் நைட்டுக்குள்ளே காலையேறமான்னு கேட்டேன். ஆமாம் நைட்டுக்குள்ளே காலையேறும் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அடுப்பில் வந்து எனி டைம் வந்து ஒன்று ஒன்று வடை பஜ்ஜி எல்லாமே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஈவினிங் டைத்தில் ஒரு க்ரௌட் வந்து எனி டைம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து ஈவினிங் டேத்தில் வேலை முடிச்சுட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இங்கே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் சைடில் இது உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த முட்டை மாசம் வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே சாப்பிட்ற முட்டை மாசம்னா 35 ரூபா, பார்சல்னால் 40 ரூபாயா. நான் கடைசி ஃபினிஷிங்கில் வந்து 2 முட்டையை வந்து வெட்டி நல்லா மேலே பெப்பரை தூவிட்டு வெங்காயம் வச்சு சாப்பிடுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதுவரை சாப்பிட்றீங்களா சாப்பிடலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching this video. Have a nice day. Jai Hind.